ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு ஏன் கதை சொல்லணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். கம்ப்யூட்டர், டிவி, செல்ஃபோன் இது போன்ற மீடியாக்களோட தாக்கம் அதிகமாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் பெற்றோருடன் குழந்தை பேசுறது அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டே வருது. கதை சொல்கிறதன் மூலமாக பெற்றோர் தன்னுடைய குழந்தை பருவத்தை ஷேர் பண்ணவும் அதை தெரிஞ்சுக்கிட்டு குழந்தையும் தன்னோட குழந்தை பருவ தருணங்களை நினச்சி பெருமை கொள்ளவும் கூடும். கதை சொல்றதன் மூலமா அடுத்தவங்க பேசுறத காது கொடுத்து கேட்கும் திறன் அதிகமாகும். பழங்கால கதைகள் சொல்றதன் மூலமா நம்மளோட தமிழ் பாரம்பரியம், ஒழுக்கம் இதையெல்லாம் கதை மூலமா கற்றுக் கொடுக்கலாம். கற்பனை சக்தியை தூண்டும் கதைகள் சொல்லும் போது அதை கேட்டு உங்க குழந்தைங்க எதிர்காலத்துல ஆக்கப்பூர்வமான முறையில பிரச்சனைகளை கையாள்பவர்களா இருப்பாங்க. உங்க குழந்தை மனம் துவண்டு தோல்வி அடைஞ்சிருக்கும் சிச்சுவேஷன்ல ஒரு பேரண்ட்ஸாக நீங்கள் சொல்கிற அட்வைஸை விட அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற ஒரு நல்ல கதை அவங்களோட மனசை உற்சாகப்படுத்தும். அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி இதே மாதிரி சூழ்நிலையை கடந்து தான் வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஊக்கமடைவாங்க. கதை சொல்லும்போது வெறுமனே உணர்வின்றி சொல்லாமல் தகுந்த குரல் மாற்றங்கள், ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஆக்ஷன் பண்ணி சொன்னீங்கன்னா குழந்தைங்க ஆர்வமாக கேட்பாங்க. குழந்தைங்களுக்கு நைட் டைம் இனிமையான கதைகள் சொல்றதுனால அவங்க இனிமையான கனவு கண்டு தூங்குவாங்க. இதனால இரவு ஆழ்ந்த உறக்கமும் பாதுகாப்பு உணர்வும் பெறுவாங்க. அதே மாதிரி குழந்தைகளையும் உங்களுக்கு கதை சொல்ல சொல்லி பொறுமையா கேளுங்க. இதனால மற்றவங்க முன்னாடி பயம் இல்லாம பேசுற திறன் கூடும், தன்னம்பிக்கையும் வளரும். குழந்தைகளையே கற்பனை செய்து கதை சொல்ல தூண்டுவதன் மூலம் கற்பனை சக்தி வளர்வது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வரும் பிரச்சனைகளை அவங்களே யோசித்து அதிலிருந்து வெளிவர உதவியாக இருக்கும். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். நன்றி.